அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் நடிகர் விஜய் பற்றி. நடிகை வனிதா விஜயகுமார் என்ன சொன்னார் தெரியுமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 சந்திரலேகா படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக அறிமுகமானவர் வனிதா விஜயகுமார். குறுகிய காலத்திலேயே சினிமாவில் இருந்து வெளியேறிய அவர் இப்போது நடிகர் தியாகராஜன் இயக்கும் அந்தகன், மாஸ்டர் தவசிராஜ் இயக்கும் காத்து மற்றும் தில்லி இருந்தா போராடு ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் தனது முதல் பட நாயகன் விஜய் குறித்து நினைவு கூர்ந்தார். அன்னைக்கு நான் நடிகர் விஜயை அணுகிய முறைக்கும் இன்னைக்கு அவர் இருக்கும் உயரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் வியப்பாக இருக்கிறது. அன்னைக்கு நான் எப்படி பேசி பழகினேனோ அப்படியே இன்னைக்கும் என்னால் பேச முடியும். இன்னைக்கு திடீர்னு அவர் இவர் என்று மாத்தி பேச முடியாது. இன்னைக்கு நான் பேசுறதை கேட்கிறவங்களுக்கு நான் ஏதோ மரியாதை குறைவாக பேசுறது போல தெரியும். ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் பேசி பழகி இருக்கிறேன். விஜயோட ரசிகர்கள் எனக்கும் ரசிகர்கள் தான். ஆரம்ப கால தளபதியின் கதாநாயகி என்கிற அந்தஸ்து எனக்கு இருக்கு. அவரோட ரசிகர்கள் மத்தியில் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தரும் என்று நம்புகிறேன் என்றவர் இந்த 20 ஆண்டுகளில் நடிகர்களோட மதிப்பு சம்பளம் எல்லாம் உயர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவங்கவுங்க போக்கில வாழும் சுதந்திரமும் கிடைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். என்ன நேயர்களே, விஜய் குறித்து வனிதா விஜயகுமார் சொன்னதை தெரிந்து கொண்டீர்களா? சரி, இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து தமிழ் வலைக்காட்சியை பாருங்க. தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.